கருப்பு போன குறுக்கு போனால் விளங்காது, வெள்ளை போன குறுக்கு போனால் விளங்குன்றாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, எதிர்க்க வர சொல்ல, ஏன்னா வேலைக்கு போகிறவங்க பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் வர சொல்ல, இது என்ன இது தத்ரமுச்சி இது அபசகன மாதிரி வருது எதிர்க்கணுவாங்க. காக்கா கத்தனை வருவாங்கன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் கா வெளியில் போகும்போது கால் தடிக்கிருச்சுன்னா கொஞ்சம் உட்காந்துட்டு போ இல்லைனா தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள் எலுமிச்சப்பழம் இதாகுது அதாவதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு நம்பிக்கை வச்சு ஏமாத்தினிருக்காங்க ப்ரோ, ஊரை ஏமாத்தினிருக்காங்க அவ்வளோதான். ஐயா உங்களுக்கு இந்த மூட நம்பிக்கை மேலாம் நம்பிக்கை இருக்குதா? இல்லை மூட நம்பிக்கைலாம் முக்க கதை இல்லை, நம்ம போகிறோமா நம்ம கதையில் நம்ம கரெக்டாக போனால் நம்ம பொழிச்சிக்கலாம். இந்த மூட நம்பிக்கை அதெல்லாம் வேஸ்ட்டு. எல்லாமே வந்து ஒரு 50-50 தான், சிலது நம்பிக்கை இருக்குது சிலது நம்பிக்கை இல்லை. இப்போ பூனை போச்சுன்னா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், பட் ஆனால் சம்டைம்ஸ் கா வெளியில் போகும்போது கால் தடிக்கிருச்சுன்னா கொஞ்சம் உட்காந்துட்டு போ இல்லைனா தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் சரி ஓகேன்னு சொல்லி நம்புவேன். மித்தபடி வண்டியில் போகும்போது டக்குன்னு பூனை போயிடுச்சுன்னா திருப்பி வீட்டுக்கு போகிறது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நிஜமாவே வந்து முன்னோர்கள் சொன்னது இது, நம்ம வந்து வெளியே போகக்கூடாது, சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து அன்டைம்லேயோ இல்லை வந்து மதியான டைமில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு சாங்கியத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்படியே பின்பற்றி தான் இருக்காங்க, ஆனால் எனக்கு மூட நம்பிக்கை இல்லை. அவனுங்க இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணாங்க அதை அப்படியே பரவி மூட நம்பிக்கை ஆயிடுச்சு. சரி, நம்ம மூட நம்பிக்கைலாம் எது இதெல்லாம் மூட நம்பிக்கை நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு பூனை குறுக்க வந்தால் மூட நம்பிக்கைன்றாங்க, போகக்கூடாது வெளியேன்னு. ஒரு விதவி அம்மா கூட நமக்கு எதிர்க்கு முன்னால் வந்தால் கூட ஐயோ திரும்பி போயிட்டு தண்ணியை தலையில் போட்டுக்கின்னு தண்ணியை தொளிச்சிட்டு வரணும், அந்த மாதிரியானலாம் விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் மூட நம்பிக்கை தான் சொல்லுவோம். நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவங்களும் ஒரு நம்மளை போல் மனுஷன்தான், அவங்களோட சூழ்நிலை அவங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால் நான் வெளியே போகும்போது எதிர்க்க வந்தால் கூட ஒரு நல்ல சாங்கி நினச்சி தான் நான் போவேன். தவிர வச்சு ஒரு மனுஷன் எதிர்க்கு முன்னால் வரவங்க ஒரு தாய் வராங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம போகிறது. இப்போ என்ன மாதிரி யாருனா வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லாத முடி இப்போ ஆம்பியா எல்லாம் செத்துட்டான், இப்போ என்ன பண்ணுவாங்க எதிர்க்க வர சொல்ல, ஏன்னா வேலைக்கு கிளிக்கு போகிறவங்க பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் வர சொல்ல, இது என்ன இது தத்ரமுச்சி இது அபசகன மாதிரி வருது எதிர்க்கணுவாங்க. நம்ம என்ன பண்ணோம் அதை பார்த்தேன்னா, நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்த்தேன்னா யாருனா வராங்கனாக்கா ஒதுங்கிடுவேன், நின்றுடுவேன், ஓரமாக நின்றுடுவேன், ஓரமாக நின்றுட்டு தான் அவங்க போயிட்டவொன்னே நான் போவேன். அப்படி தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன அந்த மாதிரி சொல்லிட்டோன்னே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம நினச்சி சில பேர் மனசு கஷ்டப்படுவாங்க, சில பேர் டேகிட்டி சேர்த்துன்னு போயிடுவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி எதிர்க்க வரவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எப்படி தோணும், என்ன தோணும்? நம்ம தலையெழுத்தியில் தான் சொல்லிட்டு சொல்கிறவங்க சொல்லின்னு போட்டோம், எல்லாருக்கும் பின்னாடி இருக்குது தான் எல்லாமே, அதனால் அப்படி நினச்சி நான் போயிடுவேன். வேறு ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது, அவங்கள போய் யார் சொல்கிறேன்னு சண்டைலாம் போட முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பூனை குறுக்க போகுதுன்றாங்க, தாண்டி போனால் கருப்பு போனை குறுக்க போனால் விளங்காது, வெள்ளை போனை குறுக்க போனால் விளங்குன்றாங்க. இப்போ அப்போனா தானிக்கும் வழங்கணும்னா வெள்ளை போனியை குறுக்க விட்டே போகலாமே, அதெல்லாம் சும்மா தான் ப்ரோ. அதனால் மூட நம்பிக்கைலாம் பெருசாக எதுவும் நம்பிக்கைலாம் இல்லை ப்ரோ. இந்த இடத்து இந்தமாரி இந்த இடத்துல போவாத, இந்த பக்கம் அந்த செத்தவங்க இந்தமாரி இருக்கிறாங்க, அவள் வந்து இங்கே சுற்றுறா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை இருக்கான், ஆனால் நம்ம எங்கே போக போகிறோம் அதனால் நம்பிக்கை இல்லை, அதனால் போக மாட்டேன். எங்கேயும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நான் போக மாட்டேன். பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில், எனக்கு இது வரைக்கும் அந்த நம்பிக்கை கிடையாது. காக்கா கத்தனை வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து நாய் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்துச்சுனாக்கா இறந்தவங்க வந்து அந்த நாய் மூலியமாக வந்து சாப்பாடு கேட்குறாங்க. காக்கா மூலியமாக வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்ற நேரத்தில் காக்கா கத்தும், அந்த மாதிரி கத்துற நேரத்தில் வந்து சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இறந்தவங்க அந்த ஒரு உருவத்து மூலமாக வந்து நம்மள்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க வந்து எது விரும்பி சாப்பிட்றாங்களோ நம்ம அன்றைக்கி சமைச்சு வைக்கிறோம்ல, கரெக்டாக அந்த காக்கா வந்து அது அந்த பொருளை தான் எடுத்துகிட்டு போகும் சாப்பிட்றதுக்கு. அதனால நம்பிக்கை இருக்குது. மூட நம்பிக்கை நிறையவே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் எங்கள் அந்த காலத்துலேருந்தே கிராமத்தில் வளர்ந்துவேன் நான், அதனால் கிராமத்து ட்ரெடிஷன் என்னவோ வடிகாலத்தில் 3 மணிக்கு எழுந்திருக்கணும், 3 மணிக்கு எழுந்திருந்தா அப்போ தேவதைகள் அந்த தேவர்கள்லாம் நடமாடுவா, அதனால் அந்த சமயம் இந்த உஷத்காலத்தில் எழுந்திருந்தால் நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு 3:00 எழுந்திருந்து வாசத்தெளித்து கோலம் போடணும். எதுக்கு வாசத்தெளித்து கோலம் போடணுன்னா, சாணி போட்டு மொழிகினானாக்க நமக்கு வந்து ஒரு கிருமி நாசினி. இந்த காலத்தில் சாணியும் போடுறதில்ல, ஒன்றும் போடுறதில்ல, வேறு தண்ணியை ஒன்று தெளிச்சு விட்றாங்க, 14 நாளைக்கு தண்ணியே தெளிக்க மாட்டேங்கிறாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க இருக்கிற கூட போய் மோசமாகிடுது. இப்போது யாருமே வாசை தெளிக்கிறதுக்குள்ளே வெளியில் வரதில்லை, அதனால் வந்து அது ரொம்ப தப்பு. அதனால் எழுந்திருந்து 3 மணிக்கு எழுந்திருந்து வாசை தெளித்து சாணி போட்டு தெளித்து வாசலில் ஒரு விளக்கேற்றி வச்சா வீட்டுக்கு லக்ஷ்மிகரம்
அப்படிங்கிறது எங்கள் அம்மா அப்பா சொல்லி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இன்னி வரைக்கும் வரோம். அதே மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடினாலும் அந்த எங்கள் அம்மா மூதாதையர்கள் என்ன சொன்னாங்களோ, அதாவது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறது, ஒரு பிள்ளை கல்யாணம், ஒரு பிள்ளையார் சதுர்த்தி, ஒரு கோகுலாஷ்டமி, ஒரு சரஸ்வதி பூஜை, ஒரு தீபாவளி, ஒரு கார்த்திகை தீபம், பொங்கல் இப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா, அந்த கொண்டாடுறது எதுக்குன்னு சொன்னான்னாக்க, அந்தந்த பண்டிகை நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வழக்கேற்றி வச்சு அந்த பண்டிகை நம்ம கொண்டாடினோன்னான நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தினத்தில், அந்த சுவாமிக்கு பிள்ளையார் சேர்த்தினா குழக்கட்டை தான். சரஸ்வதி பூஜை என்னன்னாக்க நம்ம கேசரி பாயசம் சக்கரை பொங்கல் லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் இந்த மாதிரி எனிதிங் எது வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். நாலு பேருக்கு எதுக்கு ஒரு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்குறோம், எதுக்காக மங்களகரமாக இருக்கிறதுக்கு, ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு சுமிகளுக்கு கொடுத்தா அது நமக்கு வந்து பல மடங்கு நமக்கு பலன் தரக்கூடியது. ஏன்னா அந்த சுமிகள் வாழ்த்தினாக்க நமக்கு நல்லது. அதுக்காக தான் அந்த சரஸ்வதி பூஜையில் கிராண்டாகவே கொண்டாடுறது. அதாவது மூடநம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, சில பெரியவங்க சொன்னதெல்லாம் நம்பி தான் ஆகணும். நம்ம சில இது மூடநம்பிக்கைன்னு நினச்சிக்கலாம், இந்த காலத்துக்கு அது ஒத்து வராது. இப்போ என் மருமகளையே நினச்சோம்னா வந்து கேரிங்காக இருக்கா, அப்போ இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, நிலப்படிக்கிட்ட உட்காரக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் நம்பி தான் ஆகணும். சில இதை சிலதை நம்பணும்னு அவசியம் கிடையாது. பழங்காலத்தில் வந்து குதிரை வண்டியெலாம் ஓட்டுவாங்க. குதிரைக்கு வந்து காலில் அடிபட்டுச்சுன்னா, நார்மலாக ரோட்டில் போகும்போது மண் தரையில் கல் வச்சு அடிபட்டுச்சுன்னா கிருமி படக்கூடாதுன்னு எலுமிச்சை வச்சு பூஜை பண்ணுவாங்க. எலுமிச்சை வந்து கிருமி நாசினி, அதுக்காக அதை வச்சு குதிரையை மெரிக்க விட்டு பண்ணுவாங்க. அது வந்து இப்போது மாடனா டயரில் வச்சு ஏற்றுறாங்க, வண்டி புதுசாக வண்டி வாங்கினா. அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான். பேய் மேலே எதாவது நம்பிக்கை ப்ரோ? சும்மா ஊரை ஏமாற்றி நிலையிறாங்க, அங்கே போனால் பேய் இருக்குது காசு சம்பாதிக்கிறதுக்காக. இப்போ ஒரு மந்திரவாதி வந்து சும்மானா அவனுக்குள்ளே எதாவது டெக்னாலஜியில் வச்சுக்கின்னு இதை பாருங்கள் எலுமிச்சை பழம் இதாகுது அதாவதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு நம்பிக்கை வச்சு ஏமாற்றினிருக்காங்க ப்ரோ, ஊரை ஏமாற்றினிருக்காங்க. அவ்வளோதான். போலீஸ் அமைப்புகளுக்கு பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? யார் முதல்ல உண்மை சாமியார் இருக்காங்க சொல்லுங்கள். சாமியார் இருந்தால் அவங்க தான் அப்படின்னா டேரெக்டாகவே பணத்தை வச்சு வாழ்ந்துட்டு போயிடலாம். எதுக்கு மக்களுக்கு இது பண்ணி ஏமாற்றி அவங்க இது? இப்போ அவங்களே இப்போ சாதாரணமாக இப்போ இங்கே ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களா, அதில் இப்போ நான் வந்து மந்திரம் போட்டு ஒருத்தன் ஒரு ஊமன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவங்களே விளம்பரம் கொடுத்துட்டு காசு சம்பளம் ஒருத்தனை கொடுத்துட்டு இவன் பாருங்கள் இப்போ ஊமை இல்லை, இப்போ நான் வந்து இந்த சாமியை கும்பிட்டான்னா இந்த பைபிள் அந்த பைபிள்லாம் வாங்கி பச்சார்னா உடனே பேசிடுறாரு. நிறைய பத்தில் கூட பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி தான் ப்ரோ, எல்லாம் ஏமாத்த வேலை தான் ப்ரோ. அதாவது நம்ம வந்து நில படியில் உட்கார்றப்ப நம்மளோட பொசிஷன் வந்து சரியாக இருக்காது, அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அவங்க. அது ஒன்றும் மூடநம்பிக்கை கிடையாது, சரியானது தான். படியில் வந்து அப்படி காலை இப்படி வச்சு உட்கார்றது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது உடம்புக்கு, அதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளங்கால் போட்டு உட்கார்றது நல்லது, அதுக்காக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து அறிவியல் சார்ந்தது தான். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல இது இருக்குது. எய்த்து யாரும் பார்த்தா அந்த பேட் வைப்ரேஷன் நமக்கு வராமல் இருக்கும், அதுக்காக தான் பொட்டு வைக்க சொல்கிறதெல்லாம். இப்போ யாரும் அப்படி வைக்கிறது கிடையாது, குங்குமம் வைக்கிறதெல்லாம் அதுக்காக தான் வைக்கிறது. இதெல்லாம் அறிவியல் சார்ந்தது தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக.